தஞ்சாவூர் ஜெபமாலைபுரத்தில் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 வீடுகள் எரிந்து சேதமடைந்த நிலையில் தீ விபத்தில் சிக்கி காயமடைந்த முன்னாள் ராணுவ வீரர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம், இந்த தீ விபத்து தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது தஞ்சை ஜெபமாலைபுரத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு இருக்கிறது. இந்த குப்பை கிடங்கில் வந்து மாநகராட்சியில் உள்ள 51 வார்டுகளில் சேகரிக்கப்படுகின்ற குப்பைகள் நீங்க கொட்டப்பட்டு தரம் பிரிக்கப்பட்டு உரமாக வருகிறது. இந்த நிலையில் நேற்று பிற்பகல் வந்து இந்த குப்பை கிடங்கில் வந்து தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீயானது மலமளவென பரவி அந்த குப்பை கிடங்கை எதிரில் உள்ள 5 குடிசை வீட்டுகள் வந்து பற்றியது. இதன் காரணமாக அந்த 5 குடிசை வீடுகள் முற்றிலுமாக எரிந்து வீட்டில் உள்ள பொருட்கள் மூலமாக சேதமடைந்து கருகின. அப்பொழுது வீட்டில் இருந்த 75 முதியவர் முன்னாள் ராணுவ வீரர் இவர், இவருடைய பெயர் ஆரோக்கியசாமி. இவர் கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் எழுதுவுடனடியாக நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருந்தார். அப்பொழுது இந்த தீ விபத்தில் அவர் தீ விபத்தில் சிக்கி அவர் படுகாயமடைந்தார். அதாவது நேற்று 75% சிகிச்சையமடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். தற்பொழுது அவர் அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். இந்த உயிரிழந்திருக்கார். தொடர்ந்து இந்த விபத்து குறித்து காவல்துறை வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.